ரொட்டியும் பேர் என்ன சாப்பிட விருப்பம்? ரொட்டியும் நூடுல்ஸ். ரொட்டி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட விருப்பமா? ஆனா இப்ப இங்க மழை பெய்தா ஒழுகுமா? ஓ, மழை பெய்தா ஒழுகும். இவராந்து நாளைக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போகட்டும். அங்கட விட்டையா? ஆனா இப்ப நாங்க இங்க வரைக்கு நாங்க ஒரு தகவல் கல்விப்பட்ட நாங்க நீங்க இதுக்கு முதல் தற்கொலைக்கு எல்லாம் முயற்சி செய்த நீங்க நாளைக்கு வந்து அம்மாவை அடிச்சுட்டு எங்களை கூட்டிட்டு அப்படி சொல்ல வரும். உங்களுக்கு என்ன செய்ய பண்றத நான் சொல்றேன். நான் இங்க நிக்கவா? அச்சோ, இன்னும் அங்க காசு இல்லைண்டவா தங்கச்சிக்கு? கொப்பி வாங்க காசு இல்லைன்னு சொன்னவாம்மா. வணக்கம், வெல்கம் டு ஜேடிவியூ. இன்றைக்கு வந்து நாங்கள் வவுனியாவுக்கு வந்துட்டோம். வவுனியாவில் கணேசபுரத்தில் தான் இப்போ நிற்கிறோம். இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வறுமையத்தில் வாழ்ற அக்கா, அவங்க வந்து தன்னோட மூன்று பிள்ளைகளையும் வறுமையினால் கொண்டே ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை தாயோடு இருக்கிறது தான் சேஃப்டி. அந்த அக்காட்ட நாங்கள் கதைச்சிருக்கிறோம். என்ன வறுமையின் உச்ச கட்டத்தில் அவங்க இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. இதிலேருந்து அந்த அக்காவை எப்படி மீட்டு கொண்டு வரலாம், இல்லை அந்த அக்காவுக்கு என்ன முடிவு கொடுக்கலாம்ன்றத வாங்க அந்த அக்காவோட நேராக போய் கதைச்சு அந்த அக்காவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை அந்த அக்காண்ட வாயிலாகவே நாங்கள் கேட்டுட்டு வந்துடுவோம். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கான பேர் என்ன? எனக்கு பேர் கௌசி. கௌசி, எனக்கு சொல்லுங்க. நீங்கள் மூன்று உள்ளியல் இருக்கணும். மூத்தவா 2 வயசு, 9 வயசு, வா 6 வயசு, வா 5 வயசு. அப்படியா? ஸ்கூல் போகிறாங்களா? ஓ, ஸ்கூல் போயினோம். 2 பேர் ஸ்கூல் போயினோம். இவன் நாலு இந்த வருஷம் 4ஆம் ஆண்டு, இவன் 2ஆம் ஆண்டு. அவாக்கு இப்போ வருஷம் போட போகிறேன். இந்த வருஷம் போட போகிறீங்க? 1ஆம் ஆண்டு. படிப்பினமா? நல்லா நல்லா படிப்பினமோ? ஆ, ஓ, டியூஷன் எல்லாம் போகிறாங்களா? டியூஷனுக்கு அனுப்புகிறத அளவுக்கு வசதி இல்லை. அளவுக்கு டியூஷன் அனுப்பல, வீட்டில் வச்சு தான் படிப்பிக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு என்ன பேர்? ஆ, உங்களுக்கு என்ன பேர்? அன்சிகா. உங்களுக்கு என்ன பேர்? மெக்சிகா. நல்லா படிப்பீங்களா எல்லாரும்? ஆ, ஸ்கூலில் நல்லா படிப்பீங்களா? ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்வீங்களா? டியூஷன் போய் படிக்க விருப்பமா? கொப்பி பாப்பாம்மா உங்களோட பாப்பா மழுத்தெல்லாம் பாப்பா வருத்தனை கொடுங்க. கொப்பி அப்பா அக்கா சொல்லுங்க. இப்போ அன்றாடமா நீங்கள் செலவுக்கு எல்லாமே என்ன செய்வீங்க? அன்றாடம் பெரிய கஷ்டம் தான். கஷ்டப்பட்டோன்னா இருக்கிறேன். நான் இருக்கிற நேரத்தில் தோட்டத்தில் எங்கேயும் வேலை கிடைச்சா போகிறோம். நான் மற்றபடி கஷ்டம்தான். சாப்பாட்டுக்கு எல்லாம் முன்னேற சாப்பாடுங்க பெரிய கஷ்டப்பட்டோன்னா இருக்கிறேன். சில நேரத்தில் இந்த தோட்டம் இருக்கிற வாழை குளியல் அதை போட்டு விற்றா அதை கொடுத்து அதை வச்சு செலவழி நான் தான் இருக்கிறோம். அதோட செலவு போய்கொண்டிருக்குது. பெரிய கஷ்டம். இது என்ன பிள்ளைகளையும் படிப்பிடுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. பிள்ளைய கஷ்டம் நிமித்தமாக ஹாஸ்டலுக்கு போடலாமென்று பார்க்குறேன். பிள்ளைய அந்த படிப்பிச்சில் வேறு நேற்று கொண்டா நான் ஹாஸ்டலுக்கு போடாமல் வச்சு என்னுடைய வச்சு பார்த்துக்கொள்வேன். இப்போ உங்களோட படிப்பு சில வேற பார்த்தா நீங்கள் பிள்ளைய உங்களோடய வச்சு நல்லா பார்த்துக்கொள்வீங்க? வச்சு பார்த்துக்கொள்வேன். அப்படிதான் உங்களோட எழுத்து வடிவான எழுத்து என்ன? ஆ, சரி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இப்போ உங்களோட கஷ்டத்தால் பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு போடணும்னு பார்க்குறீங்க. இப்போ கணவர் முடிட்டு போயிட்டு 4 வருஷம் ஆயிட்டு எந்த தொடர்பும் இல்லை. காசும் அனுப்புகிறே இல்லை. அவரோட நாங்கள் இந்த கதைக்கிறதும் இல்லை. எங்கே இருக்கிற எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது. வா, அச்சா அழுத்தெல்லாம் எழுதி இருக்காண்டா? ஆ, நல்ல வடிவான எழுத்தெல்லாம் எழுதுறீங்க. வடிவான எழுத்து என் கூட நான் டீச்சர் சொன்னேன். உங்களோட வடிவான எழுத்து அன்சியாட எழுத்து வடிவுன்னு சொல்லியிருக்காவே டீச்சர் சொல்லியிருக்காங்களே. அதான் அச்சா வந்து வடிவாளாமல் தலையாட்டுறேன். ஆமாஜி, வடிவான எழுத்து எல்லாம் எழுதியிருக்கீங்க. அப்போ இங்கே தங்கச்சியை சொல்லி கொடுக்குறீங்களோ? நீங்கள் போக விருப்பமே புத்தகம் எல்லாம் வாங்கிட்டீங்களா? புத்தகம் கொப்பி எல்லாம் வாங்கலையே? என்ன, எப்போ ஸ்கூல் போப்ப நீங்கள்? வார மாதம் ஆகும். என்ன வார மாதம்? செவ்வாய்க்கிழமை குதியன் வர சொல்லியிருக்கீங்களா? ஒழுங்குபடுத்துவோம். சரியா? நீங்க ஒருத்தன ஹாஸ்டலுக்கு போக வேணாம், அம்மாவோட இருங்கோ. சரியா? உங்களோட படிப்பு செலவை யாராவது ஒரு ஆள் ஏத்துக்கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் மூன்று பேரும் ஒழுங்கா இருந்து வீட்டை படிக்கணும். சரியா? இப்பவே வடிவான எழுத்தெல்லாம் எழுதுறீங்க. சரியா? நல்லா படிச்சு என்ன ஆக போறீங்க நீங்க? நீங்க டாக்டர் ஆக போறீங்களா? நீங்களும் என்ன ஆக போறீங்க? டீச்சர் ஆக போறீங்களா?
எழுத்து பார்க்க தெரியுது, வடிவான எழுத்து தானே. நீங்க உங்களுக்கு என்னமா விருப்பம், உங்களுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்க. நீங்க பெரிய ஆளா என்ன பார்க்க போறீங்க? முத படிப்ப மேல நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வருவோம் என்ன, அப்படித்தானே? விடிய என்ன சாப்பிட்ட நீங்க? புட்டு சாப்பிட்ட நீங்களே? புட்டுங்கறியும் என்ன கறி சாப்பிட்ட நீங்க? புட்டு மட்டுமா சாப்பிட்ட நீங்க? பகலம் என்ன சமைச்சவங்க? இரவு சமைச்சதான் விடிய சாப்பிட்ட நீங்களா? இரவு என்ன சமைச்சவங்க? அம்மா புட்டு சமைச்சவங்கள, அந்த புட்டியா சாப்பிட்ட நீங்க? புட்டுக்கு என்ன கறி சாப்பிட்ட நீங்க? ஒன்றுமில்லாம புட்டு சாப்பிட்ட நீங்களா? அப்படி இல்லை, எல்லாம் மாறும் தெரியும். நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அடுத்த முறை வரையக்க நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க சரியா, நல்ல கறி சாப்பிட்டு நீங்க அக்காட்ட சொல்லுவீங்க சரியா? நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது சரியா? இனி அக்கா வரையக்க நான் எல்லாம் பிள்ளை செய்தாலும் நீங்க படிங்க ஒழுங்க, டியூஷன் போவோம் நாங்க சரியா அம்மா? அப்படி எல்லாம் இல்லை சரியா? நாங்க பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிடும். பிள்ளைக்கு என்ன சாப்பிட விருப்பம் இந்த பிள்ளைக்கு? ரொட்டி சாப்பிட விருப்பம்மா? ரொட்டியும் வேற என்ன சாப்பிட விருப்பம்? ரொட்டி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட விருப்பம்மா? நான் எல்லாம் வேண்டி தரேன் சரியா? நான் வேண்டி தரேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க சரியோ? அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது சரியோ? வடிவ ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு அம்மாவோட இருங்கோ, ஹாஸ்டலுக்கு எல்லாம் போவேண்ணா சரி? அம்மாவோட இருந்து வடிவ எல்லாம் படிக்கணும் சரியா? நான் விரைக்கலான்னு ரிப்போர்ட் காட்டணும். என்னோட ஃபோன் பண்ணி எல்லாம் கலப்பீங்களா? நம்பர் தெரியாத நம்ம போய் உங்களோட நம்பர் தந்துட்டு போறேன் சரியா? அப்ப நீங்க எனக்கு எடுத்து எல்லாம் கதைக்கணும் சரியா? புது காலமும் கவலைப்படக்கூடாது, புட்டு தண்ணியை சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது இனிமே சரியோ? அக்காட்ட வந்துட்டீங்க தானே, அக்கா இங்கேயாவது இடத்துல கொண்டு உங்களை ஒழுங்கா சேஃப் ஆகி விடுவேன் சரியா? சரியோ? இனி யார் வந்து கேட்டாலும் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் இனி வந்து கேட்டா? கறியும் புட்டும் சாப்பிட்டேன்னா ரெண்டு படிவா சொல்லணும் சரியா? அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவீங்க சரியா? நீங்க கவலைப்படக்கூடாது சரியோ? நீங்க தானே மூத்தாள், இப்ப நீங்க உங்களை படிக்க தெரியும் தானே? இப்ப நீங்க டியூஷன் போயிட்டு வந்தீங்கடா, அங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுக்கணும் சரியா? தங்கச்சாக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா நீங்க? வடிவ இருத்தி வச்சு சொல்லி கொடுக்கணுமே, சொல்லி கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். இப்ப வந்து அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, அப்ப நீங்க தானே இனி மூத்த பிள்ளை. அப்ப நீங்க தானே இனி அவங்க ரெண்டு பேரையும் படிப்பிச்சு எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நாங்க எல்லாம் தேவையே இல்லை இந்த இடத்துல. அப்ப நீங்க படிக்கணும் சரியா? என்ன இல்ல சரி, இப்ப இப்ப சமைச்சிட்டீங்களா? அலாதீங்கக்கா, உண்மையாவே எல்லாம் மாறும் சரி? அலாதீங்க, ஓகே ஆகும், ஏதோ ஒரு விதத்துல முன்னேறி போயிடுவீங்க, இப்படியே நிக்க மாட்டீங்க தானே? அந்த டாய்லெட்டும் இல்ல, டாய்லெட் மட்டும் கட்டி தந்தார். எல்லாருக்கும் டாய்லெட் வசதியும் இல்லையா உங்களுக்கு? அந்த மூணு பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டா இப்ப இங்க வெளியில தான் போறீங்க? இதுதான் உங்களோட வீடா? இது அம்மாவோட நான் இருக்கிற அம்மாண்ட வீடு. அவங்களுக்கு வீடு அண்டி இல்ல, நீங்க அம்மாவோட இருக்கிறீங்க, அம்மா தான் உங்களையும் வச்சு பாத்துக்கொள்றாங்க. நான் இருக்க அம்மா, அம்மா என்ன பாத்துக்கொள்றாங்க? அம்மா தான் உங்களையும் பாத்துக்கொள்றாங்க. சரி, உங்களை போய் பாப்போம்மா உள்ள. தாங்க கோப்பி எல்லாம் எடுத்து வைப்பாம். கரண்ட் பில் எல்லாம் கட்டிட்டீங்களா? இல்ல இல்ல கட்டே இல்ல, இன்னும் 500 வந்திருக்கு. இன்னும் மொத்தமாவே எவ்வளவு நிக்குது உங்களுக்கு கட்டுறதுக்கு? மொத்தமா 6000 நிக்குது கட்ட, கரண்ட் பில் கட்டுறதுக்கு. காசு இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கொண்டு வர்றது. இப்ப மொத்தமா 6000 வந்திருக்கு கட்டுறதுக்கு. அப்படியா? இதுக்குள்ளதான் இருக்கிறீங்க எல்லாரும் இருக்கான்னு இருக்கோம். குழப்பத்தையே கூட வச்சாவில்ல. இதுதான் உங்களுக்கு குசினியா? ஆனா இப்ப இங்க மழை பெய்தா ஒழுகுமா? மழை பெய்தா ஒழுகும். இந்த ரெண்டு அறையும் தான் கொஞ்சம் ஒழுக்கு இல்ல. அந்த நேரத்துல மழை இதுக்குள்ள பார்த்து கொள்ளலாம். மற்றபடி சமைக்கிற நேரம் எல்லாம் போட்டு கிளம்பு எல்லாம் வந்துடும், அடுப்புக்கு எல்லாம் தண்ணி வந்துடும். அப்படியா? ஓ, இதெல்லாம் வேற என்ன? இப்ப மழை பெய்தா சமைக்கவும் இல்லாத இதுக்குள்ள சமைக்கலாம். மழைக்கு முன்னே சமைச்சு எடுத்துடும். நான் இப்படியே வெள்ளம் வந்து உள்ளுட்டு இப்படி அடுப்புக்கு தண்ணி அதுக்குள்ள வந்து உயர்த்தி கட்டையில் ஆதாண்டு மழை பெய்தா அப்படின்னு நினைந்தானே? ஓ,
அடுப்பு நினைவு தானே, அடுப்பு நினைவு மேலால எல்லாம் ஒழுகும் அந்த இதெல்லாம் தகரங்கள்லாம் பிஞ்சி வே கிடக்கு. அவங்களும் பாத்ரூம் வசதி தான் இல்லைன்றீங்க, நம்ம மூணு பொம்பளை பிள்ளையிலையும் வச்சுட்டு. ஆனா இப்ப நாங்க இந்த விறகு நாங்க ஒரு தகவல் கல்விப்பட்டோம், நாங்க நீங்க இதுக்கு முதல் தற்கொலைக்கு எல்லாம் முயற்சி செய்த நீங்களா? என்னத்துக்காக? வாழையில பிள்ளையெல்லாம் வச்சு பார்க்கணும் தானே, வாழவும் ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அக்கா? பாவம் தானே, அந்த முண்டையும் பாருங்க அவ்வளவு பாவமா இருக்கு. இனி அந்த வேலையெல்லாம் செய்ய போக கூடாது சரியா? ஏதோ ஒரு விதத்துல முன்னேறலாம் அக்கா, ஏதாவது ஒரு சுய தொழிலோ ஏதோ ஒரு விதத்துல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டுட்டீங்க, இப்ப 4 வருஷமா கஷ்டப்படுறீங்க சரி? அந்த 4 வருஷமா ரெண்டு பொம்பளை பிள்ளைல கொண்டுட்டீங்க, ஆனா இதுக்கப்புறம் தேசம் அந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க சரியா? எங்களுக்காக அல்லது எனக்காக சரியா? உங்களோட ஒரு தங்கச்சி மாதிரி என்ன நினைச்சுக்கொள்ளுங்க, கடைசி மட்டும் அப்படி ஒரு முடிவு எடுக்காங்க தற்கொலை செய்யணும். இந்த அந்த மூன்று பிள்ளைகளும் பாவம் சச்சியெல்லாம் உங்களுக்கு ஒன்று நடந்து இந்த மூன்று பிள்ளைகளும் தப்பினா யோசிச்சு பாருங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது நடந்து நீங்க தப்பினா அதெல்லாம் தாங்குவீங்களா? அந்த யோசனை தாங்கலாது என்ன, நீங்க இருக்கிறதுக்கே பிரயோசனம் இல்லாம போயிடும். எனக்கு இந்த முதுகு நெஞ்சு குத்து வெத்தமும் இருக்கு. வாட்டிலையும் போன வருஷம் இருந்தேன் நான், இந்த அடிச்ச காய் இதுவரில் இந்த தோல் முட்டு இந்த ஒருத்தர் எலும்பு விலகுப்பட்ட மாதிரி அது இப்பவும் அந்த இருந்திருந்துட்டு அந்த நெஞ்சு நோய் இருக்குது. கொஞ்சம் பேரங்களான வேலையை செய்தா நோய் வரும். அப்படியா? அவரோட இருக்கிற காலத்துல அடியல் ஆக்கினி எல்லாம் இப்படி இந்த மூத்தது புறந்துட்டு கேட்கும் இந்த பிள்ளைக்கு மாட்டிப்பார். அப்படி அப்படி கிடைச்சது இவா இவா இவருக்கு காலால் அடிச்சு விட்டார். பந்த பந்தால் அடிச்ச மாதிரி அங்க போய் விழுந்துடந்தா. இவாக்கு அவங்க அப்பா தெரியவே தெரியாது. பேரண்டு இவா வயிற்றுல இருக்கே பிறந்த இவர் இவா பிறந்த அப்புறம் தான் முடிச்சு போனேன். சொன்னவரோ யாருட்டு அவங்களோட அண்ணா கதைப்பாரு சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னவர்? அப்படி சொன்னவரோ? அப்படியெல்லாம் நடக்காது சரியா? நாங்க அப்படி விட மாட்டோம் உங்களை. நீங்க அம்மாவோட இருந்து படியுங்க, நீங்க ஒன்றுதான் செய்யணும். நீங்க அதெல்லாம் காதுக்க கொடுக்காதீங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க சேர்க்காதீங்க சரியா? நீங்க உங்களோட பாட்டிக்கு இருந்து படியுங்க சரி? அதெல்லாம் ஓகே ஆகும். இப்ப நீங்க படிக்காம இருந்தா தான் அப்படி எல்லாம் நடக்கும். நீங்க படிக்கிறீங்களா இல்ல? நல்லா நீங்களும் படிச்சு தங்கச்சாக்களும் சொல்லி கொடுங்க, அப்ப அவர் வந்து கூட்டிட்டு போக மாட்டார் உங்களை சரியா? நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை தானே அம்மாச்சி? அதெல்லாம் இப்ப முடிஞ்சுதானே, அதெல்லாம் விட்டுருவோம் சரியா? ஓகே. மற்றதாக கதைக்காங்க சின்னகள் இந்த கதைகள், இந்த அவளோட மனசால நல்லா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால இது கதைக்காதீங்க. அவங்களுக்கு முன்னால இதை பத்தி கதைக்காதீங்க. இந்த உங்களை விட உண்மையாவே எனக்கு வயசு குறைவு தான், ஆனா நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஆனா என்ன சொல்லுங்க, எந்த கதை கொடுத்தாலும் பிள்ளைகள் அதை பத்தி தான் பயந்து பயந்து கதைக்குது. அப்ப இனிமே அதுகளை விடுங்க. என்ன முடிஞ்சதையே கதைச்சு கொண்டு வந்தா ஒரு முடிவுமே எடுக்கல. அது அந்த இடத்த விட்டுட்டு வந்தாதான் நாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன செய்யலாம். ஏன்னா நீங்க அதையே யோசிச்சு கொண்டு வந்த, நீங்க அதையே கதைச்சு கொண்டு வந்தா படிக்கிறவங்களும் படிக்க மாட்டாங்க. அப்ப இனி நீங்க செய்ய வேண்டியது, இப்ப நீங்க யாருக்காக இருக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக. மூன்று பிள்ளைகளுக்காக தான் இருக்கிறீங்க, அவங்கள முன்னேற்றணும் தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி என்றா நாங்க ஒன்று செய்வோம், மூணு பிள்ளைகளையும் நல்லா படிப்பிக்கிறத மட்டும் நீங்க யோசிங்க, மற்றது உங்களோட அப்பாண்ட கதை அவர் வந்து கூட்டிட்டு போவார் அது ஏதோ உண்டையும் பத்தி கதைக்காதீங்க இனிமே சரியா? அவங்கள்ட்ட இதை பத்தி நீங்க கதைக்கவும் கூடாது. நீங்களும் யார்ட்டையும் அப்பாண்ட கதை அப்பா வந்து கூட்டிட்டு போவாங்கன்ற கதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது சரியோ? அச்சாப்பிள்ளையா எழும்போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வரணும் சரியோ? நல்லா படிக்கணும். உங்களை யாராவது படிப்பிச்சா நீங்க அவங்களுக்கு நல்லா படிச்சு காட்டணும் இல்ல? இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை எல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சு போய் தங்களோட ஒரு பிள்ளை மாதிரி உங்களை எடுத்து உங்களை படிப்பிப்பாங்க என்ன? அப்ப நீங்க குலப்படி செய்யாம நீங்க அச்சா பிள்ளையா இருந்து படிச்சா அவங்களுக்கு சந்தோஷம் தானே அம்மா? அப்ப நீங்க நீ இந்த கதையெல்லாம் கதைக்க கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் சரியோ? நீங்க நெடுக டெய்லி சாப்பிடலாம், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் யோசிச்சு கவலையே பட தேவையில்லை சரியா? நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படியுங்க சரியா? இனி அப்பான்ற கதை கதைக்க கூடாது, இந்த மாதிரி அந்த தேவையில்லா கதையெல்லாம் உங்களுக்கு தேவை. நீங்க குட்டி பாபா தானே அம்மா, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் சரியா? நாம நாளைக்கு என்ன படிப்போம்? நீங்க எனக்கு அக்காவுக்கு ஒவ்வொரு நாளும் போன் பண்ணுங்க, பின்னேறாம் அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லுங்க நான் இன்னைக்கு என்ன படிச்சேனா, இது படிச்சேனா, எங்க போனீங்க, டியூஷன் போனீங்களா, வந்தீங்களா, இல்ல அக்கா நம்பர் தந்துட்டு போறேன் சரி? நீங்க அக்காவுக்கு போன் பண்ணி கதையுங்க. அக்கா பிடிக்குமா உங்களுக்கு? அக்கா பிடிச்சிருக்கா? வரீங்களா அக்காவோட போவோம் பேசாம? அக்கா கூட்டிட்டு போவே உங்களை அம்மாவையும் கூட்டிட்டு வரீங்களா? ஒவிச்சு சரி, நாங்க எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா படியுங்க, நாங்க எல்லாரும் அங்க போவோம் சரியா? அக்காவோட இடத்துக்கு போய் நாங்க எல்லாம் அங்க எல்லாம் சுத்தி எல்லாம் பாத்துட்டு வருவோம் சரியா? விருப்பமா உங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு?
ஓகே, அப்ப நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஒரு நாளைக்கு அக்கா அந்த இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போறேன் சரியா. நீங்க இப்ப அக்கா அம்மாவோட இருந்து நல்லா படிக்கணும் சரியா, படிச்சு பெரியால வந்தாதானே அக்கா மாதிரி இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். இப்படி போக விருப்பமா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போவோம் எல்லாம் பார்க்க விருப்பமா? ஆ, அப்ப நீங்க நல்லா படிக்கணும் சரியா. வளமையா வந்து தீபா எல்லா இட வீட்டுக்கும் போயிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாலேயே நிரம்ப விஷயங்களை ஏற்றுக்கொள்ள எல்லாம் போயிட்டு அக்கா வந்து தன்ற குடும்பத்தின் வறுமை காரணமா தான் வந்து தற்கொலை முயற்சிக்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அக்காக்கு இப்போ ஓரளவு சொல்லி புரிய வச்சிருக்கோம், இதெல்லாம் வேணாக்கா பிள்ளைல யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ளுவாங்க, அவங்களோட மாதாந்த படிப்புக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா அக்காண்ட இந்த நிலைமையில இருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அக்கா இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, தான் ஏதாவது சுயமுயற்சி செய்யணும்னா இந்த பிள்ளைகளோட சாப்பாட்டுக்கு, அவங்களோட கரண்ட் பில்லுக்கு, அவங்க படிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்து கொடுத்தாலே அக்கா அந்த பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு விட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தாயை பிரிஞ்சு ஹாஸ்டல்ல இருக்கிறதுன்றது ஒரு சாத்தியப்படாத விஷயம். ஏன்னா இப்போ அவங்க வளர்ற குட்டிஸாக இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தாயின் அன்பு அரவணைப்பெல்லாம் கட்டாயமாக தேவை. இப்போவே கொண்டு பிரித்து நாங்கள் ஒரு இடத்துக்கு விட்டால் அவங்க உண்மையாகவே ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த சூழ்நிலையை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தடுத்து நிறுத்தி இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரதுக்கு நாங்கள் தயாராகணும். ஃபர்ஸ்ட்டு அக்கா வந்து எங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த பிள்ளைகள படிப்பை தான் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு மலசில கூட வசதியும் இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூணு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அவங்களும் அம்மாவும். ரைஸ் சாப்பிட பிடிக்குமே? பிடிக்குமே ரைஸ் சாப்பிட? சாப்பிட மாட்டே ரைஸ். ஓகே அக்கா வாங்க என்னோட சாப்பிட வாங்க, நீங்கள் அம்மா கையை கிள்ளிட்டு வாங்க, அம்மா கையை கிள்ளிட்டு வாங்க. இங்கே பாங்க, நீங்கள் எங்கே இருக்க போறீங்க? நீங்கள் அப்படி அக்காவுக்கு பக்கத்து அப்படி உங்களுக்கு எட்டுமோ? ஆ சாப்பிடுங்க. ஆ நீங்கள் எஞ்சி பாங்க. ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அக்கா, சாப்பிடுங்க. நீங்களோ இப்படி வாங்கலாம் இதில். நல்லா இருக்கு, ம் டேஸ்டா இருக்கு. உறைக்குதாம்மா, உறைக்குதா? உங்களுக்கும் வேணுமா? உங்களும் தேர வேணுமா? ம், தங்கச்சி தந்த அக்கா தெரியலன்னு அக்கா கோயிக்க போறேன் என்னோட. பிள்ளைக்கும் இருந்தாங்க அபரவாளந்தாங்க. சரி அப்ப நான் மூணு பேருக்கும் தந்துட்டேன். இனி நான் வரைக்கும் சாப்பிட இல்லைன்னு சொல்லக்கூடாது சரியோ? நான் இடைக்கிடைக்கு வந்து பார்ப்பேன், படிக்கணும் ஒழுங்கா எல்லாரும் சரியோ? ஸ்கூலுக்கு ஏதாவது ஒழுங்குபடுத்துவோம் சரியா? நீங்க ஹாஸ்டலுக்கு எல்லாம் போவேன்னா முந்தியே இருங்க, இங்க இருந்து படிவா படிக்கணும் சரியா? இனி யார் வந்து கேட்டாலும் என்ன சாப்பிட்டீங்கன்னா, இனி யார் வந்து என்ன கேட்டாலும் சாப்பிட்டீங்களாண்டு ஓமன்ட்டு வரணும், என்ன சாப்பிட்டீங்களோ அதை சொல்லணும் சரியா? சாப்பிட இல்லைன்னு சொல்லக்கூடாது சரியா மாச்சி? அச்சா பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போகட்டும் எங்கட வீட்டையா? நீங்க ஸ்கூல்ல எல்லாம் மழுங்க, நான் சனி ஞாயிறு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு வீட்டு எங்கட வீட்டுக்கு சரியா? சனிக்கிழமை வந்து குடிக்கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போயிடுறேன். அப்ப நாங்க சுத்தி எல்லாம் பாப்போம் அங்க. சரி அப்ப அதுக்கு நல்லா படிக்கணும், படிச்சாதான் வந்து கூட்டிட்டு போவேன். குழம்பு வேணும் மேடம் ஊத்துங்க. உரப்ப சாப்பிடுவீங்களா? சாப்பிடணும் உரப்பு அப்ப விரதனில. ஓகே அம்மம்மா தான் மேரே இல்லை, அம்மம்மாவுக்கு சாப்பாடு இருக்கு, அம்மம்மா சாப்பிட சொல்லுங்க. இப்ப நீர் தெரியலையே, நீதான போகணும் அப்படின்னு தெரியல. வணக்கம் அம்மா. அம்மா நீங்க அக்காண்ட அம்மாவா? நீங்களா அக்காவை பாக்குறீங்க? அம்மாண்ட பேர் வருமானத்துக்கு எல்லாமே அக்கா போயிட்டு வரத வச்சுதான் நீங்களும் கொஞ்சம் முதல் மீன் நிறுத்தினா அது வந்து கண்ண பிரச்சனை செய்து அதை விட்டுட்டேன். தோட்ட வேலையில போறாரு, அதை வச்சு கொண்டுதான் வருமானத்தை ஓட்டி கொண்டு இருக்கீங்க. நடுகா தோட்ட வேலைக்கு வருமா? தோட்ட வேலை நடுகா சீசனு தானே வருவா? போவோம். எவ்வளவு நாள் எவ்வளவு தருவாங்க போனா? 1000 ரூபாய். 1000 ரூபாய் தருவாங்க. அந்த 1000 ரூபாய் கொண்டு வந்து வச்சு எத்தனை நாள் உங்களோட செலவை பார்த்துக் கொள்வீங்க அந்த 1000 ரூபாயில?
நீங்க ஏதாவது முயற்சி செய்யுத நீங்கள ஏதாவது இப்ப வீட்டை ஏதாவது சின்ன தொழில் செய்யணும் இல்ல சிறு தொழில் ஏதாவது நீங்க செய்யணும்ன்ற முயற்சி செய்திருக்கீங்களா? அப்படி செய்யலமாட்டா நீங்க என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்யலாம்னு எதிர்பார்க்கறீங்க? மாடு வளர்க்கலாம், மாடு ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். இதுக்குள்ள வளர்க்கறதா நீங்க மாடு ஆடு கோழியை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லையா? நீங்க வீடும் வந்து உள்ள கொஞ்சம் தூரம் இருக்கு, இதுல கடை போட்டெல்லாம் அப்படி விற்பனை ஆகாது, அது போய்வே இல்லை. மதாந்தமினி அவளுக்கு ஒரு தொகை கொடுத்தாதான் நீங்க வச்சு பாக்கலாம், அது உண்மைதான். இந்த ஸ்கூல பக்கத்து ஸ்கூல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களா? ஸ்கூல்ல சாப்பாடு குடுக்கினா கொடுத்து இங்க இருந்து சாப்பாடு கொடுத்து தான் நான் போகணும். அங்க கொடுத்து விடாடி பேசுவாங்க டீச்சர் அக்கள். அப்படியா? இப்பவளமே இப்படியே கொண்டு போறேன்னா என்ன சாப்பாடு இவன் பக்கத்துல கொண்டு போவீங்க? கூடுதலா இரவு செய்த சாப்பாடு குட்டா வச்சா அதை வச்சு காலையில சூடுவாட்டிட்டு கொடுத்து அனுப்புவேன். அப்படி இல்லை அரிசி இருந்தா வீட்டுல நல்லா கஞ்சியை காய்ச்சி கொடுத்து அனுப்புறது. சில நேரத்துல இல்லாமே போவினா அப்படியும் அனுப்பி இருக்கீங்களா? ஆனா இப்ப அதை விட தோட்டத்துக்குள்ள மேலதிகமா வேற ஏதாவது செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? பயிர் ஏதாவது செய்யலாம். அப்ப இங்க பக்கத்துல கடைக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கா? கடையெல்லாம் கொடுக்கலாம், அங்க டவுன கொண்டு போகலாம், கொண்டு போய் கொடுக்கலாம் என்ன. ஆனா அதால லாபம் கூடாதானே? எல்லாம் கொஞ்சம் மறந்து உரங்கள் எல்லாம் இப்ப விளையாடும். ஆனா அம்மா உரம் போடாம, நான் இதுக்கு முத போன ஒரு அக்கா சொன்னவ, இப்ப இதுக்கு வந்து பழைய கஞ்சி அத ஊத்தி வளர்த்தா கத்தரிக்காய்ல நிரம்ப காய் காய்க்கும். அந்த செயற்கையா பசலைய போடாம இயற்கை பசல் அவ வந்து என்ன செய்வான்னா, பழைய இப்ப நீங்க வெட்டுறீங்க மரக்கறி, அழுகி போன மரக்கறி எல்லாம் கடையில இருந்து வாங்கி கொண்டு வருவாம், வாங்கி கொண்டு வந்து அதை வெட்டி வெட்டி புதைப்பாவாம். அது இருக்கு இல்ல எல்லாத்துக்கும், எல்லா மரக்கறிக்கும் அவ அதை வெட்டி வெட்டி புதைக்கிறாவாம். புதைச்சு போட்டு விட்டா அதுக்கு மருந்தே பாவிக்க வேணாம் சொன்னவ. சாணி தம்பி அப்படித்தான் முயற்சி செய்ய போறேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். நீங்க அக்கா ஒரு மருந்து வாங்கி தர வேணாம், நான் வந்து விதைகளை மட்டும் வாங்கிட்டாங்க, நான் வந்து இப்படித்தான் செய்யறேனா. மற்றது இந்த பழங்கஞ்சி சோத்துல வடிக்கிற கஞ்சி இருக்கு, அதையெல்லாம் ஆற வச்சு அதையெல்லாம் தெளிக்கிறவாம். அப்படி நிரம்ப இருக்கு, கண்டுக்கு தெளிக்கிறாண்டா, பூச்சிகள் வராது, நிரம்ப காய் போடுமெண்டு. ஏண்டா இப்ப நாங்க வந்து செயற்கை பசலை அதற்கு சேர்க்கைக்க, அதால இன்னொரு பிள்ளைகளுக்கும் பாதிப்பு, இப்ப அதை சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டா அது பாதிப்பு. அதை விட நீங்க இயற்கை பசலையை போட்டுக்கொண்டே கொடுத்தீங்கன்னா, இப்ப உங்கள்ட்ட கோழி நிக்குதுன்றீங்க, கோழியிட எருவா போட்டு பயன்படுத்துவா, அதுக்கு நாங்க உங்களுக்கு முழு உதவியும் செய்து தாரம். என்னடா உங்க குழுவை கஷ்டப்படுத்துறேன்னு யோசிக்காதீங்க. ஏண்டா இப்ப உங்கள்ட்ட இருந்து இன்னொரு ஆக்கள்கிட்ட போவேக்கு அது பயன்படணும். பதை விட்டுட்டு அவங்களுக்கும் உங்களால வருத்தம் வந்தோன்ற ஒரு பேர் வரக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்க இந்த இடத்துல சேர்க்க பசலையே தவிர்ப்போம். சரியா? தவிர்த்துட்டு வேணுமெண்டா இயற்கை பக்கத்துல இங்கே அது மாட்டர் எடுக்கலாம்டா எடுப்போம், இல்ல ஆட்டர் இப்படி எல்லாத்தையும் கதைச்சி பார்த்து எடுத்துட்டு அது மூலியமா போட்டுட்டு நாங்க பயிர் செய்ய வலிக்கிடுவோம். மற்றது இனிமே சொல்லி போட்டோம் அம்மாக்கும் அக்காக்கும். நான் வந்து அக்காண்ட பிள்ளைகளோட கதை கேட்க, அவங்க வந்து அவங்களோட அப்பான்ற விஷயத்த ஒரு பெரிய விஷயமா தூக்கி பிடிச்சி பயந்து கொண்டே இருக்கிறாங்க. அவர் வந்து அம்மாவை அடிச்சு போட்டுட்டு தங்களை கூட்டி கொண்டு போயிடுவாங்களாம்னு எல்லாம் சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியணும், ஆனா நிரம்ப விஷயத்த அவங்களுக்கு நீங்க இப்பவே சொன்னீங்கன்னா அவங்க வந்து படிப்புல இருந்து சிதறி வெளியில வந்துருவாங்க. அவங்களோட குப்பியெல்லாம் பார்க்க அவங்க உண்மையாவே ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருக்கு. அப்ப இப்பவே அவங்களோட மண்டைக்குள்ள எல்லாத்தையும் போட்டா அவங்க இப்பவே குழம்பிடுவாங்க. படிக்கிற பிள்ளை படிப்பை விட்டுட்டு வந்துடும் பயத்துல. அதனால நீங்க அந்த கதைய கதைக்காதீங்க. அந்த கதையில அவ மூத்த வாக்கெல்லாம் தெரியும், அவ அவாவே அவர் அப்படி அடிச்சுட்டு. அப்ப அவருக்கு தெரியும், இந்த போன கதைச்சு தந்தைக்கெல்லாம் தந்தாரு, இப்ப ஒன்றும் இல்ல தானே. அதை உவாவோட இருக்கையும் வா கடிச்சதை கூட நியாயமான அப்படி எல்லாம் செய்திருக்கிறார். கொடுமையாது. சரியம்மா, இப்ப எல்லாமே ஓரளவு முடிஞ்சு இப்ப ஒரு 4 வருஷமா வந்து இப்ப இருக்கிறீங்க தானே நீங்க பிள்ளைகளை கண்டு. இனி அந்த பிள்ளைகளை அந்த கதையில இருந்து விட்டுட்டு வரதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அதை பத்தி கதைக்க விடாதீங்க, அதை பத்தி கதைச்சா நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த கதை வேணும், அவங்கள படிக்க இல்ல சொல்லி இருக்கு, நீங்க படிக்கீங்கன்ற மட்டும் சொல்லுங்க. ஓரளவு படிச்சுட்டு ஓரளவுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே உங்களை பாத்துக்கொள்ளுவாங்க. இல்ல அவங்களே எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க யார உதவியும் தேவையில்லைன்னு உங்களுக்கு அடிச்சவரெல்லாம் அப்புறம் பேசாம நின்று பாக்க நான் செய்த தப்பு பாருங்க, இந்த பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. அப்ப அதனாலதான் இனிமே அவங்களுக்கு முன்னால இந்த கதையை பத்தி நீங்க கதைக்காதீங்க. மற்ற கட்டாயமா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், பிள்ளைல படிப்புக்கு நான் ஏதாவது பார்த்து அரேஞ்ச் பண்ணி தாரேன் உங்களுக்கு. நீங்க பிள்ளைல அம்மாவுக்கும் அக்காவுக்கும் அவங்க மூணு பேரையும் நல்லா பாத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்டலுக்கு விடுவோம் மட்டும் இனி யோசிக்காதீங்க. சரியா? பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போவேன்னா நீங்க வச்சிருங்க, நான் ஏதாவது ஒரு மாதம் மாதம் அவங்களுக்கு படிப்பு கண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தாரேன், ஏதாவது ஒழுங்கு செய்து தாரேன் அவங்களுக்கு படிப்பு கண்டு. அதனால இனி ஹாஸ்டலுக்கு விடாதீங்க.
இன்றைக்கு வந்து நான் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி உண்மையே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற குடும்பத்தை சந்திப்பேன்ட்டு சத்தியமான இந்த வாழ்க்கையில எதிர்பார்க்கல. என்ன அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்க படுற கஷ்டத்தை தாங்க இல்லாது அந்த மூணு பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இந்த தாய் என்னென்னு முன்னேற்றி கொண்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதால அவங்கள கொண்டு ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நிலைமையெல்லாம் நடக்க கூடாது. நாங்க இதுல இருந்து இந்த குடும்பத்தை எப்படி தூக்கி விட போறோம், இவங்களுக்கு என்னென்ன வழியில உதவி செய்ய போறோம்ன்றத என்னோட அடுத்த வீடியோல நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. இன்றைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இதை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கணும். பார்த்தாதான் இந்த குடும்பத்துக்கு நாங்க என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன விடிவு காலம் கிடைக்க போதுன்ற முடிவு எனக்கு நீங்களும் சொல்லலாம் கட்டாயமா. அதனால இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ் பாய். உங்களுக்கு என்ன செய்வன்றத நான் சொல்றேன். வளமையாவே ஒரு குடும்பத்திட்ட போனா அந்த குடும்பத்தை வளர்ச்சி செய்யறதுக்கு தான் நாங்க போவோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன எதிர்பாராமலே ஒரு ஒரு புதிய திருப்பு முனையா இந்த ஒரு ஏரியாவே வளர்க்கறதுக்கு எங்களுக்கு ஃபாஸ்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு குழு தந்திருக்கான்னு சொல்லலாம், இல்லாட்டி முக்கியமான ஒரு ஐடியா தந்திருக்கான்னு சொல்லலாம். ஆனா இது வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. என்ன ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குடும்பத்தை வளர்க்கறத விட அந்த ஏரியாவே வளர்த்து விட்டுட்டு வந்தா அது வந்து உண்மையாவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆகும். அதுக்கு தான் ஃபாதர் என்ன ஐடியா சொல்லியிருக்காருன்னு வாங்க ஃபாதரோட கிடைக்கும். வணக்கம் ஃபாதர். வணக்கம். சரி, நீங்க சொன்ன ஐடியாவை எல்லாரும் கேட்கறது சொல்லுங்க. நல்லது. நான் நினைக்கின்றேன் நீங்கள் செய்கின்ற இந்த நன்மையான காரியம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கணேசபுரம் மன்றத்திலே அநேக மக்கள் வறுமை கோட்டுக்குள்ளே அங்கே பெண் தலைமைத்துவம் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு காணி ஒன்று இருக்கிறது, இவரோடு பேசும்போது தான் இவர்கள் சொன்னார்கள் ஒரு காணி ஒன்று இருக்கிறது பாஸ்டர், அந்த காணி 3 ஏக்கர் காணி, அந்த காணியை நாங்கள் எடுத்து குத்தகைக்கு வருஷம் 20,000 ரூபாய் கொடுத்தால் அதை குத்தகைக்கு எடுக்கலாம், எடுத்து அதிலே நாங்கள் பயிர் வகைகளை வளர்த்தால் இங்கே இருக்கிற ஜனங்கள் கஷ்டப்பட்ட ஜனங்கள் கூட அதில் வந்து வேலை செய்கிற பொழுது அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்பதை அவர்கள் சொன்ன பொழுது நாங்களும் அதை யோசித்தேன், அவர்களோடு பேசியிருக்கிறேன். அது நிமித்தமாய் அவர்கள் ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை தங்கள் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அது முயற்சியா இருக்கும் என்பதிலே நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாவே இது வந்து ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ற ஒரு இடத்துல போய் ஒரு குடும்பத்தை வளர்க்கறதை விட நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்தை வளர்க்க போறோம். அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா காசு கட்டினா போதுமாம். அதுக்குள்ள நாங்க என்ன வகையான தோட்டமும் என்ன வகையான பயிற்சியையும் செய்து கொள்ளலாமா, அதுல இருந்து வர வருமானத்துல இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அளவு ஊதியம் கொடுக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டலாம், இல்லை இங்கே இருக்கிற வறிய மக்கள் எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஒரு தோட்டமாக செய்தால் அது அவங்களோட ஒரு சுயமுயற்சியாக இருக்கும். இதுதான் என்னோட அடுத்த ஐடியாவாக இருக்க போகுது. இதை எல்லாத்தையுமே கட்டாயமாக என்னோட அடுத்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.